ஓம் சாந்தி நாம் இன்று பார்க்க இருப்பது யூடியூப் சேலஞ்ச் தேவிஸ் கிச்சன் தேவிஸ் கிச்சன் எனக்கு கொடுத்திருக்கும் யூடியூப் சேலஞ்சை பற்றி தான் நாம் இன்று பார்க்கப் போகின்றோம் தேவிஸ் கிச்சன் சகோதரி எனக்கு கொடுத்திருக்கின்ற இன்றைய தலைப்பு என்னவென்றால் சகுனியின் சகவாசம் சகுனியை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னாடி நாம் டேவிஸ் கிச்சனை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் யூடியூப் சமையல்கள் பலவிதம் யூடியூப்பில் சமையல் சேனல்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒருவிதம் சைவமா அசைவமா நாம் தானே முடிவு செய்யணும் ஆமாங் சகோதர சகோதரிகளே நாம் சைவத்தை சமைக்க கற்றுக்கொள்வதா இல்லை அசைவத்தை சமைக்க கற்றுக்கொள்வதா எது நமக்கு பிடிக்கின்றது என்பதை நாம் தான் முடிவு செய்கின்றோம் அதனால் நமக்கு தெரிந்த நமக்கு பிடித்த உணவு சமையல் முறைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு நமது தேவிஸ் கிச்சன் யூடியூப் சேனலை சென்று பாருங்கள் அவருடைய சேனலுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் கொடுத்திருக்கின்றேன் அங்கே சென்று லிங்கை கிளிக் செய்து பாருங்கள் மேலும் அந்த அளவிற்கு நீங்கள் செல்ல வேண்டாம் என்பதற்காகத்தான் யூடியூப்பில் வசதிகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த ஐ கார்டை கிளிக் செய்யுங்கள் நேரடியாக உங்களை டேவிஸ் கிச்சனுக்கே கொண்டு செல்லும் நீங்கள் சைவம் வேண்டுமா அசைவம் வேண்டுமா என்பதை நீங்களே முடிவு செய்து அந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்து ஆதரவு தர வேண்டும் என்று கூறி நம்முடைய நிகழ்ச்சிக்கு செல்லலாம் வாங்க நாம் இன்று பார்க்க இருப்பது சகுனியின் சகவாசம் சகுனியின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி நாம் தெரிந்திருந்தாலும் நான் இன்று கூற விரும்புவது சுருக்கமான ஒன்றாக இருக்கும் ஏனென்றால் விரிவாக நான் கூறினேன் என்றால் நீங்கள் கேட்கும் அளவிற்கு இப்போது நமக்கு கால நேரங்கள் இல்லை ஏனென்றால் இது கலியுகம் இந்த கலியுகத்தில் எண்ணற்ற சேனல்களும் எண்ணற்ற படங்களும் திரைப்படங்களும் நிகழ்ச்சிகளும் கலைகளும் அதிகமாக இருக்கின்றன நம்முடைய எண்ணங்கள் எங்கு இருக்கின்றதோ அதைத்தான் நாம் தேடி அலைகின்றோம் அதனால் சகுனியை பற்றி நான் சுருக்கமாக கூறுகின்றேன் மகாபாரதத்திலே எண்ணற்ற பிரிவுகள் இருந்தாலும் முக்கிய கதாபாத்திரமாக சகுனியின் பாத்திரமும் முக்கியமாக இடம்பெற்றிருக்கின்றது ஏனென்றால் மகாபாரத போரிலே கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே யுத்தம் நடைபெறுகின்றது இதில் கௌரவர்களின் படைதான் பெரியதாக இருக்கின்றது பாண்டவர்களின் படை மிகவும் சிறியதுதான் அதாவது பதினொன்று ஈஸ்ட் ஏழு என்ற விகிதத்தில்தான் இருக்கின்றது அதுவும் இறுதியில் கௌரவர்கள் அனைவரும் அழிக்கப்பட்டு பாண்டவர்களே மிஞ்சுகிறார்கள் பாண்டவர்களே மலையை நோக்கி சென்று கடக்கிறார்கள் என்று கதையிலே காண்பிக்கப்பட்டுள்ளது அதிலே சகுனி கௌரவர்களிடம் இருக்கிறார் சகுனியின் மூலமாகத்தான் அதாவது கௌரவர்கள் நடத்தப்படுகின்றார்கள் சகுனியின் சூழ்ச்சிகள் மிகவும் சாதுரியமானவையாகும் ஆனாலும் நம்முடைய பாண்டவர்களுக்கு துணையாக கிருஷ்ணர் இருக்கின்றார் சூதாட்ட களத்திலே கூட அதாவது கௌரவர்களின் துரியோதனான நன் தாய் என்னுடைய தாய் மாமன் சகுனியே பகடையை உருட்டுவார் என்று கூறுகின்றார் அதன் மூலமாக சகுனியின் பகடை காய்க்க பாண்டவர்களின் அதாவது தர்மரால் விடை கூற முடியவில்லை அதனால் பல இன்னல்களை அனுபவித்து ராஜ்யத்தையும் இழக்கின்றார் சகோதரர்களையும் இழக்கின்றார் தன்னுடைய மனைவிகளையும் மனைவியையும் இழக்கின்றார் இப்படி அனைத்தையும் இழந்து நாட்டையும் விட்டு வெளியேறுகின்றார் வனவாசத்தையும் அனுபவிக்கின்றார் இப்படி எண்ணற்ற துன்பங்களுக்கு காரணமாக இருப்பது சகுனியாவார் சகுனியின் சூழ்ச்சியினால் அனைத்து ராஜ்யத்தையும் இழங்கிறார்கள் பாண்டவர்கள் பாண்டவர்கள் காட்டிற்கு செல்கின்றார்கள் ஆனாலும் அந்த பாண்டவர்கள் அந்த பகடைக்காய் உருட்டும் பொழுது அதாவது தன்னுடைய மாமனான கிருஷ்ணரை நினைப்பதில்லை தர்மர் என்ன நினைக்கிறார் யுதிஷ்டிரர் என்ன நினைக்கிறார் என்றால் ஐயோ மாமன் கிருஷ்ணன் வந்துவிடக்கூடாது இந்த நேரத்தில் வந்தால் நம்மை இதை கலந்து கொள்ள விடமாட்டார் என்று நினைத்து கொண்டு அவர் வரக்கூடாது என்று தான் நினைக்கின்றார் ஆனால் கௌரவர்களில் துரியோதனன் தன்னுடைய மாமன் சகுனி க பகடையை உருட்டுவார் என்று கூறுகின்றார் இதன் மூலமாக சகுனியின் பகடை உருட்டலுக்கு தர்மரால் விடை கூற முடியவில்லை அனைத்தையும் இழக்கின்றார் ஆனால் இறைவனை நினைப்பதில்லை அதுபோலத்தான் இந்த கலியுகத்திலே நாம் நல்லதை நினைக்க வேண்டுமா தீயவற்றை நினைக்க வேண்டுமா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் சகுனியின் சூழ்ச்சி தான் இப்போது அதிகமாக இந்த கலியுகத்திலே இருக்கின்றது தீமைகள்தான் நிறைந்திருக்கின்றது இறைவனுடைய ஞானத்தை கேட்பவர்கள் ஒரு சிலர்தான் அதாவது கௌரவர்களின் படையைப் போலத்தான் இப்போது நரகத்தில் அனைவரும் இருக்கின்றார்கள் அதாவது பாண்டவர்களான கையடக்கம் உள்ளவர்களாக காட்டப்பட்டிருக்கின்றது மகாபாரதத்திலே அதாவது கையடக்கம் என்றால் ஐந்து ஐவரை உள்ளவர்களாக காட்டியிருக்கின்றார்கள் அதுபோலத்தான் இறைவனுடைய ஞானத்தை கிருஷ்ணரானை கிருஷ்ணரை இறைவனாக காட்டப்பட்டிருக்கின்றது உண்மையாலும் கிருஷ்ணர் வந்து நம்மை போல மனிதர்தான் அவர் தெய்வீக கண தெய்வீக குணங்களைக் கொண்டவர் அதனால்தான் மனிதர்களில் மிக பெரிய நிலையை அடைந்தவர் கிருஷ்ணர்தான் அதனால்தான் அவருக்கு சொர்க்கவாசல் திறப்பு இன்றளவும் நடைபெறுகின்றது அவர் நம்மை போல ஆத்மாக்கள்தான் ஆத்மாக்கள் தான் நாம் தான் மறுபிறவி எடுத்து எடுத்து இப்படி கீழான நிலைக்கு வருகின்றோம் கிருஷ்ணர் வாழ்ந்ததோ சக்தி யுகம் ஆனால் மகாபாரதம் ராமாயணம் எழுதப்பட்டதோ தோபர யுகத்தில்தான் ராமாயணம் மகாபாரதம் புராணங்கள் எண்ணற்ற சித்திர காவியங்கள் எழுதப்பட்டது ஆனால் கிருஷ்ணர் வாழ்ந்ததோ சக்தி யுகம் ராமர் வாழ்ந்ததோ திரேதா யுகம் துவாபர யுகத்தில்தான் அனைத்து இதிகாசங்களும் எழுதப்படுகின்றன இது எல்லாம் அவர்களுடைய நினைவாக எழுதப்பட்ட காவியங்களாகும் அதனால் நாம் இதில் மிகப்பெரிய ரகசியங்கள் இருக்கின்றது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இறைவனுடைய ஞானத்தை கேட்க வேண்டும் இறைவன் என்பவர் ஒளி வடிவமான அந்த சிவன் ஆவார் சிவன் இந்த உலகத்தில் பிறப்பதே இல்லை அவர் படைக்கக்கூடியவராக மட்டும்தான் இருக்கின்றார் அவரே இந்த பிரம்மாவையும் உருவாக்குகின்றார் அவரே இந்த விஷ் விஷ்ணுவையும் உருவாக்குகின்றார் அவரே ருத்ரனான சங்கரனையும் சிவசங்கரனையும் அவரே உருவாக்குகின்றார் படைப்பவராக இருக்கின்றார் படைப்புக்கள் நாம் தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றோம் அதாவது பிரம்மா விஷ்ணு சங்கரர் இவர்கள்தான் கடவுள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இவர்கள் அனைவருமே தெய்வீக கணங் தெய்வீக குணங்களை கொண்ட கடவுளுக்கு நிகரான குணங்களை கொண்டவர்கள் அதனால்தான் அவர்களுடைய புகழ் இன்றளவும் பாடப்படுகின்றது யுகத்தில் வாழ்ந்த கிருஷ்ணர் தான் இப்போது கலியுகத்தில் இறுதியிலும் எண்பத்தி நான்காவது பிறவியில் அவர் இறைவனுடைய ஞானத்தை கேட்டு பிரம்மாவாக ஆகின்றார் அந்த பிரம்மாவின் மூலமாகத்தான் இறைவனுடைய ஞானம் நமக்கு கிடைக்கின்றது அதனால்தான் தான் பிரம்ம குமார குமாரிகள் என்று பிகே என்று அழைக்கப்படுகிறது அதனால்தான் என்னுடைய சேனலையும் பிகே குரு தமிழ் முரளி என்று வைத்துள்ளேன் அதனால் இறைவனுடைய ஞானத்தை கேட்க நீங்கள் பிகே தமிழ் முரளி என்ற சேனலில் மேலும் ஒளிபரப்பப்படும் இந்த இறைவனுடைய ஞானத்தை தொடர்ந்து கேளுங்கள் தூய்மையாகுங்கள் இந்த உலகம் இப்பொழுது புதுமையாக மாற்றப்பட இருக்கின்றது இது மகாபாரத யுத்தமாகும் இப்போது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே யுத்தம் நடக்கின்றது இறைவனுடைய ஞானத்தை கேட்பவர்கள் கையடக்கம் கொண்ட ஐவராக காட்டப்பட்டிருக்கின்றது அதுபோலத்தான் இப்போது ஆயிரம் கோடியை தாண்டி மக்கள் தொகை இந்த உலகத்திலே இருக்கின்றது அனைவருமே இறைவனுடைய குழந்தைகள்தான் இப்போது இறைவனுடைய ஞானம் நூற்றி நாற்பது நாடுகளில் ஒன்பதாயிரம் கிளை நிலையங்களில் இப்போது இறைவனுடைய ஞானம் ராஜயோக பயிற்சி கற்பிக்கப்பட்டு வருகிறது அதனால் இறைவனுடைய ஞானத்தை யூடியூப்பிலே பீகேஸ்கள் நிறைய பேர் பதிவிட்டு வருகிறார்கள் அதனால் இறைவனுடைய ஞானத்தை முரளியை கேளுங்கள் என்று கூறி இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஓம் சாந்தி ஓம் சாந்தி தேவிஸ் கிச்சன் ஸ்பைசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேவி கார்த்திக்கின் சமையல் ரகசியங்களை தெரிந்து பயனடையுங்கள் மேலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஓம் சாந்தி